Hey Jingles, welcome to Drama Series. நம்ம பார்க்க போறது மை டிவைன் எமிசரியில எபிசோட் நம்பர் 5. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஒரு டேம்னா எப்படி இருக்கும், அதை எப்படி எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிராயிங்க ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனா மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோவும் ஷானும் தனித்தனியா ஹீரோயின் கொடுத்த பிளான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு தனித்தனி கால்குலேஷன் போடுறாங்க. ரெண்டு பேருமே இப்போ ஒன்னா சேர்த்து வச்சு உன்னோட சொல்யூஷன் என்ன, உன்னோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சு. சோ ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் லார்ட் லீ கிட்ட கொடுத்து அவங்களே ஒரு தடவை மெஷர் பண்ண சொல்லிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா போய் உட்கார்றாங்களா. அப்ப ஹுவான் ஹீரோவுக்கு கங்கிராச்சுலேட் பண்றாங்க, கடைசியா டாம் பிளான் வொர்க் அவுட் ஆக போகுதுன்னு. ஹீரோவும் ஆமாமா போயிட்டு நீ ஹீரோயினை கூட்டிட்டு வா சொல்றாங்க. அதுக்கு லூஹானும் நீங்க கண்டிப்பா இப்ப ஹீரோயினை பார்த்தே ஆகணுமான்னு கேட்க ஹீரோவும் ஏன் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு லூஹானும் ஏன்னா இந்த பேலஸ் ஃபுல்லாவே நீங்களும் அவளும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னு ஒரே ரூமர்ஸா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஜெண்டர் பத்தியுமே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ரூமர்ஸ் எல்லாம் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தெரியாத நம்ம யாரு அப்படின்னு, அதனால அது எல்லாத்தையும் காதுல வாங்கிக்க வேண்டாம், ஹீரோயினை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்த உடனே லூஹான் கிட்ட லார்ட்லி கிட்ட கொடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நான் இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன்னு ஹீரோயினும் வந்துட்டே இருக்காங்களா. எங்க என்ன கூட்டிட்டு போக போறோம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்க ஹீரோவும் ஏன் சொல்லல நான் என் கூட வரமாட்டேன்னு கேட்டோடனே ஹீரோயினும் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசாம வந்துகிட்டே இருப்பேன்னு ஹீரோவும் ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஏன் மேல என்ன அவ்வளவு நம்பிக்கையான்னு ஹீரோயினும் ஆமா நம்பிக்கை தான் சொன்ன உடனே அப்படியா எவ்வளவு நம்பிக்கை, அதை மெஷர் பண்ண முடியுமா என்ன. சரி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத, நீங்க வந்ததுல இருந்தே எனக்கு தெரியும் நீ ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு. ஆனா நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றத நான் உனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஹார்ட் எல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இவன் என்ன பொண்ணுன்னு தெரியாம ஏதோ பண்ண ட்ரை பண்றானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால டக்குனு குனிஞ்சிட்டாங்களா நம்ம ஹீரோ, டக்குன்னு கதவை ஓபன் பண்ணாங்க. அது ஒரு புக் ஷெல்ஃப் கிடையாது, அது மறைஞ்சிருக்க கூடிய ஒரு ரூம்கான கதவு. சோ அந்த கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின் கதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, ஏன்னா அங்க நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, டேம்கான மாடியூல் வரைக்கும் இருக்கு. ஹீரோ சொல்றாங்க இதுதான் என்னோட ஸ்டடி ரூம், இது யாருக்குமே தெரியாது, இங்க கொஞ்சம் பீப்புள் தான் இருக்காங்க. உனக்கு ஷானு முன்னாடியே தெரியும்ல, இவன் தான் என்னோட மேஜர் ஸ்டடி பார்ட்னர், இவன் கூட தான் நிறைய விஷயங்களை நான் படிப்பேன்னு. ஹீரோயினும் இந்த ஒரே ஒருத்தன் கூட படிக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய சீக்ரெட்டான ஒரு ரூம் நீ கட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது மட்டும் கிடையாது இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு கையை தட்டுறாங்களா. உள்ள லூஹானும் தளபதியும் வெற்றி நடை போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தோடனே சிரிப்பு வந்துடுது. ஹீரோவும் சரி ஓகே ஓகே இவ்வளவு பேர் தான் நம்மளோட டீம்ல இருக்கோம், இப்ப நாங்க உன்ன புதுசா சேர்த்திருக்கோம், உனக்கு நாங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின விஷயத்த சொல்றேன் அப்படின்னு ஒரு கண்ணாடி கிளாஸ் ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ளாடி ஹீரோவோட நாட்டோட மேப் இருக்குது. அதுல ஹீரோ சொல்றாங்க நான் நீர்நிலைகளை இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட மக்கள் வந்து தண்ணி பஞ்சத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மழை வராம இருக்குது, இதுக்கு முக்கியமான காரணமே மலையில வரக்கூடிய தண்ணி எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஒரு டேம் மாதிரி கட்டி மக்களுக்கு மழை இல்லாத காலத்துல கூட தண்ணி விடுறதுக்கான பிளானை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் இது நல்ல பிளானா இருக்கே, ஆனா இந்த டயக்ராம் பாக்கும்போது இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் டேம் கட்டுறதுக்கான பிளானை போட்டு பாதியிலே விட்ட மாதிரி இருக்கேன்னு ஹீரோ சொல்றாங்க. ஆமா என்னோட அப்பா டேம் கட்டுறதுக்கான எல்லா பிளானையுமே போட்டாங்க, இது என்னோட அப்பாவோட பிளான் தானு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஆச்சரியமா போச்சு, உன் அப்பாவே டேம் கட்டுறதுக்கான பிளான் போட்டிருக்காங்க, அப்பவே கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா டேமோட வேலை தான் இன்னைக்கு முடிஞ்சிருந்திருக்கணுமே அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ டேம் கட்டுற பிளானை பிரின்ஸ் கியூலின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பிரின்ஸ் கியூலினும் நீ எப்படி தைரியமா இதை பத்தி எல்லாம் பேசுற, உன்னோட அப்பா எதனால இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்தையும் மறந்துட்டியா, டேம் கட்டுறதை பத்தி பேசினாலே யாராவது ஒரு ஆள் இறந்து போயிடுவாங்க, அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுக்குள்ள டேம் கட்டக்கூடாது, அது நம்ம எழுதப்படாத ஒரு விதி மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், சோ நீ அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், டேம் நம்ம கட்டவே கூடாது அப்படின்னு திட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே மக்கள் மேல கவலையே படாத மாதிரி காமிச்சுட்டு பின்னாடி டேம் கட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா டேம் கட்டுறதே இதனாலதான். ஹீரோயின் இந்த கொஸ்டினை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால அங்கிருந்து போயிடுறாங்க. லூஹானும் நீ ஓவரா கொஸ்டின் கேட்கிற ஹீரோயின் அப்படின்னு திட்டி விட்டுட்டு போய் உட்கார்ந்தாச்சு. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க நம்ம டிராயிங் போட்டு முடிச்சாச்சு, ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம், டேம் கட்டுறது அப்படின்றது சிம்பிள் விஷயம் கிடையாது, யாருக்குமே தெரியாம கட்டணும், அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான ஒரு சின்ன மாடலை கிரியேட் பண்ணணும், அந்த மாடல் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பெரிய மாடலா செய்யணும், அதுவும் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நம்ம டேம் கட்டவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு நாள் இந்த பிளானே ஆரம்பிச்சது, அதனால உனக்கு நான் ஒரு சன்மானம் வச்சிருக்கேன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு, கொடு கொடு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ உடனே ஒரு
கோல்டன் கலர் கேக் கடை கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே இது கோல்டா இல்லைனா பிரெட்டான் இருக்கு, அதனால கடிச்சு பாக்குறாங்க. இது கோல்டா அப்படின்னு கேட்க ஹீரோவும் கோல்டு தான், ஆனா இதை உன்னால விக்கலாம் முடியாது, இது ஒரு பேட்ச், இதை வச்சு நீ இங்க எங்க வேணாலும் போய்க்கலாம், யாருமே உன்கிட்ட கொஸ்டினே கேட்க மாட்டாங்கன்னு. இதை கேட்ட உடனே ஷானுக்கும் லூஹானுக்கும் கோவம் வந்துருச்சு. ஹீரோ இது ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவளை நான் நம்புறேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பாவம் இப்ப காசு தானே வேணும், அதுக்கு பதிலாக இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு சோகமா நைட் வந்து மறுபடியும் கொவளை குழாடி தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்காங்களா. இன்னையில இருந்து இங்கே சேர் போட்டு நான் காவல் காக்க போறேன், தண்ணிய கூட திருடுறானுங்க திருட்டு பசங்க. சரி இந்த பெண்டெண்ட வச்சுட்டு நான் என்ன பண்றது, இங்க இருக்கிறது வரைக்கும் நான் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னா யாருக்கு பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லை. ஓகே ஒரு வேலை இது எனக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு அங்கே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ எதுக்காக இன்னைக்கு மத்தியானம் அந்த மாதிரி பிகேவ் பண்ணா, ஒருவேளை நிஜமாவே அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கோ, ஒருவேளை அவனுக்கு எனக்கு பிடிச்சு என்ன இங்க இருந்து போக விடாம பண்ணிட்டானா, சான்ஸே கிடையாதுப்பா அவனுக்கு என்ன பிடிக்கவே கூடாது, அப்பா இந்த உலகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. காலையில 4 மணிக்கே வந்து ஹீரோயினோட கதவை லூஹான் தட்டுறாங்க. ஹீரோயினும் லூஹான் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க லூஹானும் ஸ்டடி ரூம்க்கு நம்ம காலையிலே போகணும், எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி சீக்கிரட்டா ஸ்டடி ரூம்க்கு போகணும் வா அப்படின்னு நோட் புக் எடுத்துட்டு வர சொல்றாங்களா. ஹீரோயினும் நான் அந்த காலத்திலேயே ஒழுங்கா படிக்க மாட்டேன், இதுல இங்க வந்து எனக்கு ஆலங்காத்தால எழுப்பி விடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டே ஸ்டடி ரூம்க்குள்ள போக போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரக்கூடிய சத்தம் கேட்ட உடனே என்னமோ ஹீரோயினுக்காக வெயிட்டே பண்ணாத மாதிரி போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்த உடனே காலையிலே இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்க ஹீரோவும் ஆமா 2 நாளைக்குள்ளாடி இந்த மாடலை நம்ம கிரியேட் பண்ணி முடிக்கணும், அதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் நம்ம பண்ணணும், நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் வர வழி இல்லாம சரி ஓகேன்னு சொல்றாங்க. ராத்திரி பகல்னு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாடலை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ஹீரோ ஷான் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கரெக்டா பிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இப்போ கடைசியா மாடலை உருவாக்கியாச்சா, ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாங்க லூஹானுக்கும் ஷானுக்கும். நீங்க ரெண்டு பேரும் இப்ப ரெஸ்ட் எடுக்க போலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க போக சொல்லியாச்சு. 2 நாள் முழுசா இவங்க வேலை பார்த்துக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கே படுத்து உறங்கிட்டு இருக்காங்களா, ஹீரோ பக்கத்துல போய் பார்த்துட்டு ஹீரோயின் தூங்குறத ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட பேஸ்ல இருக்கக்கூடிய பெண்ணை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க போறாங்களா, ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஹார்ட் எல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ சொல்றாங்க 2 நாள் ஆச்சுல நீ தூங்கி, அதனால நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, இந்த மாடல் விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயினும் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு குடுக்குடுன்னு கிளம்பி ஓடி போயாச்சு. ஹீரோக்கு ஹீரோயின் இப்படி ஓடுறதை பார்த்து சிரிப்பு அடக்க முடியல. அடுத்த நாள் காலையில ஹீரோ ரொம்ப நல்ல மூட்ல ஹீரோயினோட புக் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஹீரோயின் கொண்டு போனாங்கல்ல அந்த புக்ஸ் எல்லாத்தையும், அதுல நம்ம ஹீரோவா ஒரு போட்டோவா ஹீரோயின் வரைஞ்சு வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு சிரிப்பு அடக்க முடியல. இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஹீரோ லீவு கொடுத்தாச்சு, அதனால ஹீரோயின் வரல. ஷான் தளபதி லூஹான் 3 பேரும் தான் இருக்காங்களா. நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீங்க எல்லாருமே என் கூட இங்க வேலை பாக்குறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்கன்னு. அதுக்கு லூஹானும் நான் இங்க வரதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஷானும் ஆமா நான் இங்க வந்ததுல நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம ஹீரோயின் நம்மளோட எஜுகேஷன் ஸ்கில்லையே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான்னு ஹீரோவும் ஆமா எனக்கு தெரியும் ஹீரோயின் நமக்கு நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லும் இல்ல சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஜெனி கூட, ஜெனி எப்போ அரண்மனையில இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரியே சேல்ஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சு இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்க, உனக்கும் பிரின்ஸ் கியூலின் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் வேணுமான்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் ஆமா வேணும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் மட்டும் பொண்ணு அப்படின்ற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே அதுக்கு நீ தான் பொறுப்பாகுவ, என்ன பத்தி மட்டும் யார்கிட்டயுமே காசு பேசிடாதேன்னு. அதுக்கு ஜெனியும் கண்டிப்பா பேச மாட்டேன், உன்ன பத்தி யாராவது காசு பேசுவாங்களா, இன்னைக்கு சேலரி கொடுக்கக்கூடிய நாள், அதனால போயிட்டு சேலரி வாங்கிட்டு நேரா என்ன வந்து பாரு, நான் உனக்காக ஒரு மேட்டர் வச்சிருக்கேன்னு ஹீரோயினும் நிஜமாவா அப்படின்னு சந்தோஷமா கேட்டுட்டு சேலரி வாங்க போறாங்க. அங்க ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாரும் நீ முன்னாடி போ நீ முன்னாடி போன்னு முன்னாடி அனுப்பி வச்சாச்சு. ஹீரோயினும் சந்தோஷமா சேலரியை வாங்குறதுக்காக போறாங்க. சேலரி கொடுக்குறவங்க நிறைய எடுக்கிறாங்க, கூடவே லூஹானும் இருக்கானா. இப்ப லூஹான் வந்துட்டு குறை 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அட பாவீங்களா என்னோட சேலரி ஏண்டா இவ்வளவு குறைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. லூஹான் சொல்றாங்க நீ மறந்துட்டியா, ஹீரோவை நீ ஒவ்வொரு தடவையுமே கோவப்படுத்தும் போது அவன் உன்னோட சேலரியை கட் பண்ணிக்கிட்டே இருந்தால இப்போ உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரே ஒரு சில்வர் காயினை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இந்த ஒன்னே ஒன்ன வச்சுட்டு நான் என்னத்த பண்ண முடியும் இங்க, இவன் வேற ஒரு சேலரி
சேலரியை கட் பண்ணி கட் பண்ணி தொலைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கோவத்துல ஜெனி கிட்ட போறாங்க. ஜெனியும் என்ன சேலரி வாங்கிட்டியான்னு கேட்க, ஹீரோயினும் இந்த ஒரே ஒரு வெள்ளி காசு தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஜெனியும் நீ பாவம், ஆக்சுவலி நான் உனக்காக என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா பிரின்ஸ் கியூலின் அவங்களோட கையாலேயே அவங்களோட நேம் எழுதி இருக்காங்க. அதுவும் இது அவங்களோட பெட் நேம் ஹாசன். இந்த நேம் நிறைய பேருக்கு தெரியாது. பிரின்ஸ் கியூலினோட பெட் நேம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஐயோ இது எனக்கு வேணுமே அப்படின்னு கேக்குறாங்களா. ஜெனியும் சான்ஸே கிடையாது, நீ காசு நிறைய தராம என்னால இதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ வேணா ஒன்னு பண்ணே, பெட்ச் பண்ணு, பெட்ச் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும். ஹீரோயினும் பெட்டிங்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்களா. ஜெனி சொல்றாங்க, ஆக்சுவலி இன்னும் ரெண்டு நாளையில ஹீரோக்கும் பிரின்ஸ் கியூலினோட டீமுக்கும் ஃபுட்பால் மேட்ச் மாதிரி ஒன்னு நடக்க போகுது. அந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பெட்ச் கட்டலாம். ஒருவேளை நீ பெட்ச் கட்டுறவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு. ஹீரோயினும் நிஜமா தான் சொல்றியா அப்படின்னா நான் பெட்ச் கட்டினேன்னா நான் வின் பண்ணுவேனான்னு கேட்க, ஜெனியும் அது உன்னோட லக், நீ யார் மேல பெட்ச் கட்ட போற அப்படின்றதுல தான் அது இருக்குன்னு. ஹீரோயினும் கண்டிப்பா நான் பிரின்ஸ் கியூலின் மேலதான் பெட்ச் கட்டுவேன், எனக்கு தெரிஞ்சு ஹீரோ எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு ஹீரோ ரொம்ப தர குறைவா எடை போட்டுட்டாங்க. இப்போ ஸ்டடி ரூம்க்கு போனதுக்கு அப்புறமா கையில இருக்கக்கூடிய சில்வர் காயினை வச்சு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு கிடைச்ச சம்பளத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் உனக்கு எதுக்காக சம்பளம், ஃபர்ஸ்ட் உனக்கு சம்பளமே தேவை கிடையாதுன்னு. ஹீரோயினும் ஏன் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு எவ்வளவு காசு தேவை இருக்கு தெரியுமா, எனக்கு நிறைய காசு வேணும்னு. ஹீரோவும் உனக்கு எதுக்காக அவ்வளவு காசு, நீ லூவானோட ரூம்ல இப்ப ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு சாப்பாடுங்க தானா வந்துடுது, குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாமே நாங்களே கொடுக்கறோம், உனக்கு என்னதான் தேவை இதுக்கு மேல, இதை தவிர உனக்கு என்னதான் வேணும் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் எனக்கு தேவை இருக்கு என்னன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்ல இல்ல நான் காசுக்கெல்லாம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன், பிரின்ஸ் கியூலின் கையால எழுதுனா அந்த பேப்பர் எனக்கு வேணும், இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இவன் தலையை திருகி போட்டுடுவா, அதனால என்னோட உயிர் மேல எனக்கு பயம் இருக்குப்பா அப்படின்னு அமைதியாயிட்டு, இல்ல ஹீரோ எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான், ஏய் நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறியான்னு. ஹீரோவும் ஆமா பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஹீரோயினும் ஒருவேளை நீ பிரின்ஸ் கியூலின் கிட்ட தோத்து போயிடுவியோ அப்படின்னு கேட்டோடனே ஹீரோவும் நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன நான் தோக்கணும்னு ஆசையான்னு. ஹீரோயினும் அப்படி கிடையாது, ஆனா நீ ஒருவேளை ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரின்ஸ் கியூலின்காக விட்டு கொடுத்து நீ தோத்து போயிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அதெல்லாம் முடியவே முடியாது, உன் கனவுல வேணா அவன ஜெயிக்கலாம், ஆனா நான் தான் இந்த மேட்ச்ல ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் என்ன இருந்தாலும் நான் ஓமல எல்லாம் ஒண்ணும் பெச்சு கட்ட மாட்டேன், கண்டிப்பா கியூலின் ஜெயிப்பாங்கன்னு தான் பெச்சு கட்ட போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாருமே ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் கியூலின் கிட்ட கெட்ட மந்திரி சொல்லிட்டு இருக்கான், ஹீரோவை நீங்க இன்னைக்கு ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு. அதுக்கு பிரின்ஸ் கியூலினும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ பின்னாடி தூக்கிட்டு வராங்க. ஹீரோ பிரின்ஸ் கியூலின பார்த்த உடனே, பிரின்ஸ் கியூலின் இத்தனை வருஷங்களா நீங்க பார்டர்ல போராடிட்டு இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி கேம் எல்லாம் நீங்க விளையாடி இருந்திருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வயசானதுனால டயர்டா வேற இருக்கும், நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்புறீங்களான்னு. பிரின்ஸ் கியூலினும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க கூட போட்டி போட்டு பார்த்து நீங்க எந்த அளவு உங்களோட திறமையை வளர்த்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட திறமைய கிரவுண்ட்ல காட்டுங்க, என்கிட்ட இப்படி பேச்சுல காட்டாதீங்கன்னு சொன்ன உடனே ஹீரோவும் ஓகே இவ்வளவு பேச்சு பேசுறீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கிரவுண்ட்லயே மோதி பாத்துடலாம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கிரவுண்டுக்கு போயாச்சு. ரெண்டு பேருமே தனித்தனி குதிரையில வராங்க, முதல்ல ரெண்டு பேரையுமே வணக்கம் சொல்ல சொல்றாங்க, வணக்கம் சொல்லிட்டு பிரிஞ்சு போயாச்சு. இப்போ வானோட வேலைக்காரங்க வான் கிட்ட கேக்குறாங்க, பிரின்ஸ் கியூலின் ஹீரோ இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு. அங்க நிறைய பேர் சுத்தி இருந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வேலைக்காரங்களே கேட்டதா. இப்ப வான் சொல்றாங்க, நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன், ஹீரோ ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அவனை சப்போர்ட் பண்றது அவனோட ஒய்ஃபா என்னோட கடமை, அதனால நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இந்த பதில சொல்லாம பிரின்ஸ் கியூலினுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருந்தா அங்க நடக்கிறதே வேற கதையா இருந்திருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு வான் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரெண்டு பேரையும் போக சொல்லியாச்சு. ஹீரோ லூஹான் கிட்ட, ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்க, லூஹானோ நானும் அவளைதான் தேடிட்டு இருக்கேன், ஆனா அவளை காணவே காணும், நான் வேணா அவளை தேடுறதுக்காக ஆட்களை அனுப்பவானு. ஹீரோவும் இல்ல இல்ல வேண்டாம், அவளை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன், நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரது வரைக்கும் யாரும் என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம், இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் குதிரையில தனியா போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டென்டுக்குள்ள இருந்து பிரின்ஸ் கியூலின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஹீரோயினை பாத்துட்டாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் எப்படி இருக்க, இன்னைக்கு மேட்ச்ல நான் வின் பண்ணவே நீ நினைக்கிறியான்னு. ஹீரோயினும் ஆமா கண்டிப்பா, ஆனா அதை நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி வைக்க போறேன், யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸ் சொல்றாங்களா. பிரின்ஸ் கியூலினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கரெக்டா போயிட்டு ஹீரோயினோட மேல அவங்களோட ட்ரெஸ் தூக்கி போடுறாங்க. ஹீரோயினும் எவன் வேற ஒருத்தன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ கேக்குறாங்க, நீ ஏன் பின்னாடிதானே வந்துட்டு இருக்கணும், ஆமா பிரின்ஸ் கியூலின் நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போல, என்னோட யுனக் கூட நின்னு பேசிட்டு இருக்க அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு போலன்னு கேட்க, பிரின்ஸ் கியூலினும் ஆமா நான் ஹீரோயின
பாதி வழியில பார்த்தேன். ஆக்சுவலி ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, அவன் கிட்ட நல்ல விதமா பேசுவா, அதனாலதான் அவகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். மத்தவங்கள மாதிரி அவன் ஒன்னும் இன்சல்ட் பண்ண மாட்டான்னு சொல்ல ஹீரோவும், ஓ அப்படியா, என்னோட இனக்க பத்தி என்கிட்டே பேசுறீங்களா? ஹீரோயின் எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் வர வழி இல்லாம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ எனக்கு கீழே தான் வேலை பாக்குற, பிரின்ஸ் கியோலினுக்கு கீழே கிடையாதுன்னு. ஹீரோயினும், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் அவரை வழியில பார்த்தேன், அவரு கூட பேசினேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோவும் அவன் என்ன கேட்டான்னு கேட்க ஹீரோயினும், நான் ஜெயிப்பேன் நீ நினைக்கிறியான்னு கேட்டாங்கன்னு. அதுக்கு ஹீரோவும், நீ உடனே ஆமா ஆமான்னு மண்டே மண்டே ஆட்டியிருப்பியேன்னு. ஹீரோயினுக்கு இப்போ ஆமான்னு சொன்னா தலை பிஞ்சு போயிடும், அதனால இல்ல இல்ல நீ தான் ஜெயிப்பன்னு சொல்ல வந்தேன், நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயாச்சு. ஹீரோவோட ஜெலசி தலை உச்சியில இருந்துட்டு இருக்கு. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெண்டு டீமா வந்து நிக்கிறாங்க. ஒரு டீமுக்கு மூணு பேர் வச்சு விளையாடுவாங்க. ஒரு டீம்ல பிரின்ஸ் கியூலின், அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் ரெண்டு பேர், ஹீரோவோட டீம்ல ஹீரோ, இன்னும் ரெண்டு பேர், இப்படி மூணு மூணு பேரா பிரிஞ்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே பிரின்ஸ் கியூலினுக்கு சேர பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோயினும், பிரின்ஸ் கியூலின் சொல்றாங்களா. பக்கத்துல இருந்து லூஹானு, ஏய் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ தான் உன்னை காப்பாத்தி இங்க வச்சிருக்காங்க, அதை விட்டுட்டு நீ பிரின்ஸ் கியூலினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு. ஹீரோயின் உடனே, இல்லையே நான் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றேன், ஹீரோ 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இது செம காமெடியா இருக்கு. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கோல போடக்கூடியது நம்ம ஹீரோ தான், அதனால எல்லாருமே ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஏய் ஹீரோ ஹீரோ அப்படின்னு ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பிரின்ஸ் கியூலினோட கையில லைட்டா அடிபட்டு இருக்குமா, அத வான் கவனிச்சிடுறாங்க. சோ வானுக்கு கொஞ்சம் சோகம் ஆயிடுது. ஹீரோயினும், ஐயோ நான் பெட் கட்டினதே பிரின்ஸ் கியூலினுக்காக, பிரின்ஸ் கியூலின் தயவு செஞ்சு கோல போடுங்க அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி அடுத்த கோல் போட்டதே பிரின்ஸ் கியூலின் தான். அதை நினைச்சு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, ஏய் 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 அப்படின்னு ஜாலியா இருக்காங்க. பக்கத்துல இருந்து லூஹான் ஒரு முறை விடுறாங்களா, ஹீரோயின் சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த தடவை வான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அடுத்தடுத்த கேம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அடுத்த கோல் போடுறாங்க, அதுக்கு அடுத்த கோல் பிரின்ஸ் கியூலின் போடுறாங்க. இப்போ 2-2 அப்படின்னு ஈக்குவலா இருக்குது. கேம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ளாடி அடுத்த கோல் யாராவது ஒரு ஆள் போட்டாகணும். யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஆவலா பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு பால் எடுக்க போகும்போது கை உரசிடுது, அவங்களுக்கு கையில அடிபட்டுடுச்சு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சோகம் ஆயிடுச்சு. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஹீரோ நீ தான் வின் பண்ணணும், போ 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 அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்களா. ஹீரோயின் என்கரேஜ் பண்ணோடனே ஹீரோவுக்கு ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆயிடுச்சு. அதனால பிரின்ஸ் கியூலின் கோல் அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டா அந்த இடத்துல பாலை தடுத்து ஹீரோ கோல் அடிச்சிடுறாங்க. இந்த கோல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா. சோ ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, ஏ அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்க, ஐயோ ஹீரோ ஜெயிச்சதுனால நான் பெட் கட்டின காசு எல்லாமே இப்ப பாலா போச்சு, எனக்கு இப்ப ஒரு காசு கூட கிடைக்காதே அப்படின்னு சோகம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட போனா ஹீரோவோட கையை எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, என்னோட கைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாரும் போங்க அப்படின்னு கலச்சு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும், ஐயோ காசு போச்சு அப்படின்னு சோகம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பிரின்ஸ் கியூலின் கிளம்பும் போது வான் வந்துடுறாங்க. உங்களோட ஷோல்டர்ல அடிபட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க பிரின்ஸ் கியூலினும், இப்ப நம்ம வெளியே இருந்துட்டு இருக்கோம், யாராவது ஒரு ஆள் நீ ஹீரோவை போய் பார்க்காம என்ன வந்து பார்த்தா அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஏதாவது பொருளையே கலப்பி விட்டுருவாங்க, அதனால நீங்க வெளியில இருக்கும் போது ஹீரோவை பத்தி மட்டும் கவலைப்படணும்னு நான் ஆசைப்படுறேன், அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே வானுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, சோகம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ, தளபதி, லூஹான் மூணு பேருமே அவங்களோட அரண்மனைக்கு போக ரெடியா இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது, அதனால ஹீரோவும் இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஒளிஞ்சிருந்து பாக்கலான்னு ஒளிஞ்சிருந்து பாக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஜெனியும் தான் பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, எல்லா காசும் எனக்கா அப்படின்னு கேட்க ஜெனியும், ஆமா நீ பெட் கட்டும் போது உன்னோட காயின் தெரியாம ஹீரோ பக்கத்துல விழுந்துருச்சு, நீ மட்டும்தான் ஹீரோவுக்காக பெட் கட்டினதே, அதனாலதான் எல்லாத்தையுமே நீ வின் பண்ணிட்டேன்னு. ஹீரோயினும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நாள் என்னோட நாள் அப்படின்னு சொல்ல ஜெனியும், நான் கியூலின் மேல பெட் கட்டினதுனால என் காசு மொத்தமும் போயிடுச்சுன்னு. ஹீரோயினும், நானும் தான் கியூலின் மேல காசு கட்டுறதுக்காக ஆசைப்பட்டு என்னோட அதிர்ஷ்டம் அது ஹீரோ மேல விழுந்து எனக்கு காசு மலையா கொட்டிடுச்சு, ஆக்சுவலி நான் அந்த கிரவுண்ட்ல வச்சு கியூலின்காக எல்லாம் சியர் அப் பண்ணேன் தெரியுமா, நல்லவேளை என் காசு தப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டோடனே ஜெனியும், உனக்கு ஹீரோவை விட காசுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன காசு அவ்வளவு முக்கியமான்னு கேட்க ஹீரோயினும், ஆமா காசுதான் முக்கியம், காசுக்கு அப்புறமா தான் ஹீரோ எல்லாருமே, ஃபர்ஸ்ட் எனக்கு காசுதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோவுக்கு செம்ம காண்டாவுது. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி காசுதான் முக்கியம் அப்படின்னு கேட்டதுனால ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது இதை விட காமெடியா இருக்கும், அதெல்லாம் அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டேம் பிளான் இருக்கே, அது சக்சஸ்ஃபுல்லா முடியுமா, ஹீரோயின் எப்படியாவது அவங்க உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட முயற்சியை அடுத்ததும் நம்ம ஹீரோயின் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.